ओम गजाननम भूतघनादि सेविदम कपित्तजंबु फलजार बज्जिदम उमासुदम सोग विनाशकारणम नमामि विघ्नेश्वर பாதபங்கஜம். வணக்கம், நான் உங்கள் அஸ்ரு அருண். உலகத்தில் பிறக்கும் எல்லோருமே யோகசாலிகளாக பிறக்கிறார்களா, யோகத்தில் பிறக்கிறார்களா? ஆயிரத்தில், ஏன் கோடியில், லட்சத்தில் ஒருவரே குபேர வாழ்வு கிடைக்கிறது. நல்ல யோக பலனை அனுபவிக்க அவர் இந்த லோகத்திலே பிறந்திருக்கிறார். குபேரனாக வாழ வேண்டுமென்றால், குபேர வாழ்வு வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால், அவர்களுக்கு ஜாதக அமைப்பு நல்லபடியாக சுபத்தன்மை பெற்று யோகமாக இருக்க வேண்டும். இந்த உயிரினம் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் ஜெனிக்க வேண்டும். ஜெனித்தபின் பிறவி பலனை அடைய வேண்டும். அதற்கு பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற வேண்டும். நமது முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் நம்மை வந்தடையும். அதன் பலனைத்தான் இப்பிறவியில் நாம் அனுபவிக்க பிறந்திருக்கிறோம். நாம் செய்த புனர்ஜென்ம பாவ புண்ணியங்களையும் இந்த ஜென்மத்திலே நம்மை வந்தடைந்து புண்ணியங்கள் அதிகமாக செய்தால் நல்ல பலனையும், பாவங்களை செய்தால் கெடுபலனையுமே அந்த ஜாதகர் சந்திப்பார். இதைத்தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, டே அப்படிலாம் போகக்கூடாதுரா, இப்படிலாம் போகக்கூடாதுரா, அந்த அராஜக செயலை செய்ய வேண்டாம், பாவத்திற்கு நீ துணை போகாதே, பாவச் செயல்களை செய்யாது, முடிந்தால் உனக்கு நாலு பேருக்கு உதவு, இல்லை என்றால் பேசாமல் இருந்து விடு, பாவத்தை செய்யாது அப்படிம்பாங்க. இதைத்தான் ஜாதகம் எழுதும் பொழுது ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குல சம்பந்தாம் பதவி பூரிய புண்ணியானாம் லிக்தையை ஜென்ம பத்திரிக்கா, அதாவது முன்பிறவியிலே செய்த பாவ பலன்களை, பாவ புண்ணிய பலன்களை அனுபவிக்கவே இந்த பிறவி எடுத்திருக்கிறாய். இதை ஜென்ம பத்திரிகையாக ஜாதக நோட்டிலே எழுதுகிறோம் அப்படின்னு அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா முதல் பக்கத்திலேயே இதுதான் இருக்கும். ஆக பாவ புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் அந்த நபருக்கு புண்ணியங்கள் செய்திருந்தால் புண்ணியம் சேரும், பாவங்கள் செய்திருந்தால் பாவங்களை அடைந்து மிகவும் ஒரு கீழ்த்தரமான இடத்திற்கு போய்விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் தான் பெரிய ஆள், நம்மளுக்கு மிஞ்சி யாருமே இல்லை அப்படின்ட்டு தான் தோன்றித்தனமாக எல்லாத்தையும் செய்து விடுவது, பின்னால் கிடந்து அந்த பாவ பலன்களை அனுபவிக்கும் போது தான் தெரியும், அச்சச்சோ நாம் அப்படி செஞ்சுருக்க கூடாதோ, இப்படி செஞ்சுருக்கலாமோன்னு. கண்கட்டப்பின் சூரிய நமஸ்காரம் எதற்குங்க, கண் உள்ள போதே சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும். அப்போ உங்களுக்கு ஒரு உயிர் இந்த லோகத்திலே பிறந்திருக்கிறது என்றால், அந்த உயிரினம் மானிடப்பிறவி நல்லதை செய்ய மனது கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதை செய்தால் நல்ல பலன்கள் உங்களை அடைந்து அடையும். இப்போ ஒரு ஜாதகம் நல்ல அமைப்பில், யோக அமைப்பில் அமைந்து விட்டால் அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை தானாக வந்து சேரும். வாழ்க்கையில் எல்லா சுகபோகங்களையும் பெற்று ஆனந்தமாக இருப்பார். பல்லக்கில் போகணும்னா கிரகங்கள் யோகமாகவும் பலம் பெற்றும் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம பல்லக்கில் போகலாம். கிரகங்கள் அசுபத்தன்மை பெற்று பகைமை பெற்றிருந்தால் பல்லாக்கு தூக்குறதுக்கு தான் நம்ம போகணும். பல்லக்கில் போகிற ஜாதகம் எப்படி இருக்கும் அதையும் தான் நாம் இந்த பதிவில் பார்த்துருவோம். இப்போ இந்த ஒரு ஜாதகத்தை கட்டத்தை கொடுத்துருக்கேன் பாருங்கள்.
இது ஒரு ரிஷப லக்ன ஜாதகம். லக்னத்திலேயே குரு திக் பலம் பெற்று நல்ல அம்சமாக யோகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதாவது ரிஷப லக்னத்திற்கு 8-11 குடையவன். லாபாதிபதி லக்னத்தில் குரு அமர்ந்தால் எதை தொட்டாலும் அவருக்கு லாபகரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 இடத்துல கடகத்தில் போய் கேது பகைமை பெற்று தான் இருக்கிறார். ஆனால் அந்த கேது தனது பார்வையால் குருவை பார்க்கிறார். குருவும் கேதுவும் சேர்ந்தாலோ, குரு கேதுவை பார்த்தாலோ, கேது குருவை பார்த்தாலோ கேல யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் வந்துடுது. கேல யோகம்னா கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இடத்தில் சூரியனும் சந்திரனும். இந்த நபர் அமாவாசை திதியிலே பிறந்திருக்கிறார், அமாவாசை யோகத்திலே பிறந்திருக்கிறார். தனஸ்தானாதிபதி புதனை குரு பார்க்கிறார். ரிஷப லக்னத்திற்கு தனஸ்தானாதிபதி 2 இடம் யார்? புதன். அவர் 5 இடத்துல போய் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று ரொம்ப வலுவாக யோக அமைப்பில் போய் உட்கார்ந்திருக்கிறார். அந்த யோக பலம் பெற்ற புதனை குரு தனது 5 பார்வையாக பார்க்கிறார். எப்படி? திக் பலம் பெற்று. ஆக லக்னமும் வலுவாயாச்சு, 5 இடமும் வலுவாயாச்சு, 4 இடத்தில் சூரிய சந்திரர்கள் அமாவாசை யோகம் வேற, 7 இடத்துல சனி. லக்னத்தில் சனி இருந்தால் திக் பலம் இல்லை, ஆனால் 7 இடத்தில் சனி இருந்தால் அந்த இடம் திக் பலம் பெற்று விடுகிறது. யோக பலனை பெறுவதற்கு அந்த ஜாதகர் தயாராகவே இருக்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9 இடத்துல ராகு, 10 போய் கும்பத்தில் செவ்வாய் போய் உட்கார்ந்துருக்கிறார். 10 செவ்வாய் பகைமை பெற்றாலும் திக் பலம் பெற்று விடுகிறாரு. அப்போ இந்த ஜாதகருடைய யோக அமைப்பை பாருங்கள். லக்னத்திலே குரு, 4 இடத்திலே சூரிய சந்திரர்கள் அமாவாசை யோகம், 5 இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி புதன் அங்கே அமர்ந்திருக்கிறார், 6 இடத்திலே லக்னாதிபதி சுக்கரன், 7 சனி, 10 செவ்வாய். இது ஒரு யோக அமைப்பை பெற்ற ஜாதகம் அப்படின்னே சொல்லிடலாம். கேந்திராதிபத்திய யோகத்தை பெறக்கூடிய ஜாதகம். 1, 4, 7, 10 ஆகிய கிரகங்களில் லக்னத்திற்கோ ராசிக்கோ கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் கேந்திராதிபத்திய யோகத்தை பெற்றுவிடுகிறது. இங்கே லக்னம்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், அதற்கு 4 இடம் சிம்மம், சிம்மத்திலே சூரிய சந்திரர்கள், 7 சனி, 10 இடத்திலே செவ்வாய். இது போதாதற்கு என்று மூலத்திரிகோணம் வேறு. 1, 5, 9 ஆகிய இடங்களில் கிரகங்கள் இருந்தால் மூலத்திரிகோண ஜாதகம் அப்படின்னே சொல்லிடலாம். லக்னத்தில் குரு, 5 இடத்தில் புதன், அதற்கு 5 இடத்திலே ராகு. ராகு எங்கே உட்கார்ந்துருக்கிறார்? மகரத்திலே. அமேட நண்டு சுரா எருதுகண்ணி இவ்விடத்தில் கரும்பாம்பு இருந்தால், கரும்பாம்புனா ராகு இருந்தால், இவ்வுலகத்தில் பூமேடை அமைத்து ராஜயோகம் வாழ்வார்களாம். அப்போ ராகு 9 இடம், சனி வேற பார்த்துடுறார், கேதுவும் பார்க்கிறார், குரு வேற தனது 9 பார்வையாக ராகுவை பார்க்கிறார். எப்படியெல்லாம் இந்த ஜாதகம் யோக அமைப்பை பெற்றிருக்கு அப்படின்னு பாருங்கள். பல வழிகளில் எல்லா கிரகங்களும் சுபத்தன்மை பெற்றாச்சு. சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் அமாவாசை யோகம், அவர்கள் செவ்வாயை பார்க்கிறார்கள். அப்போ சந்திரனும் செவ்வாயும் பார்த்தால் சசிமங்கல யோகத்தை கொடுத்து விடுகிறார். 10 இடம் என்பது தொழில் ஸ்தானம், வருமானத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ இந்த ஜாதகருக்கு பல வழிகளிலே பல தொழில்களை செய்து, ஒரு தொழில் 2 இல்லை, 5 மேற்பட்ட தொழிலை செய்து 1 மேற்பட்ட வருமானம், பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்டி கொட்டி இருக்குது. பல வழியில் வருதுங்க. ஒன்றுங்கிட்டு ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் வாடகை, அப்புறம் வந்து வயல் வரப்புலேருந்து விவசாயங்கள் பண்ணி அது மூலியமாக வருமானம், இப்படி பல வழிகளில் இந்த நபர் வருமானத்தை பெறுகிறார். அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கும் பொழுது ஒரு சாமானியனாகத்தான் பிறக்கிறார். ஆனால் வளர வளர இவருடைய திசா புத்திகளும் கிரகங்களும் நல்ல யோக அமைப்பில் இருப்பதால் புல்லுக்கட்டும் விறகுக்கட்டும் சுமந்தவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால்
நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் சுமைக்கிறார்கள். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வயல் உரப்பில் அதாவது புல்லுக்கட்டையும் விறகு கட்டு மரங்கரங்கள்லாம் வெட்டி விறகுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நெல்லுக்கட்டும் விறகு கட்டும் சுமந்தவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால் பூர்வ புண்ணிய வலுப்பெற்று யோக அமைப்பில் இருந்தால், இங்கே பாருங்கள், குரு புதனை பார்க்கிறார், ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை. அப்போ குரு லக்னத்திலேயே திக்பலம், புதன் வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணம். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி எவ்வளவு யோகமாக அம்சமாக வலுப்பெற்று இருக்கிறதுன்னு பாருங்கள். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றால் புல்லுக்கட்டும் விறகு கட்டும் சுமந்தவர்கள் நெல்லுக்கட்டை சுமந்தார்கள். அப்போ நெல்லை கட்டுக்கட்டாக இது பண்ணி போட்டு மூடமூடையாக ஆக்கி அடுக்க வச்சுருந்தோம்னா அதை காசாக்கி பணமாக்கலாம்ல, அப்போ பணக்கட்டும் வந்து சேர்ந்துருது. இதைத்தான் இப்படி பாடியிருக்கிறார்கள். பிறக்கும்போது ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறக்கிறார்கள். பூர்வ புண்ணிய பலத்தினால் சாதனை செய்து வாழ்க்கையில் எல்லோரும் பார்க்கும் அளவிற்கு உயர்ந்து விடுகிறார்கள். ஒரு உச்சமான ஒரு உயரமான உச்சாணி கொம்பை பிடிக்கிறார்கள். தனம் பணம் செல்வம் திரவியம் இவைகளெல்லாம் இவர்களுக்கு வந்து சேருகிறது. இந்த தனம் பணம் செல்வம் திரவியம் இவைகளை இந்த ஜாதகர் பெற்று வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்கு இந்த ஜாதக அமைப்பே காரணம். ஒருவர் நல்ல யோகசாலியாக வளமாக அந்த ஊரிலேயோ அல்லது அந்த மாவட்டத்திலேயோ அல்லது அந்த நாட்டிலேயோ பெயர் புகழ் செல்வாக்குடன் திகழ்கிறார் என்றால் அவருக்கு லக்னமும் வலுப்புற வேண்டும், ஐந்தாம் இடமும் வலுப்புற வேண்டும், ஒன்பதாம் இடமும் வலுப்புற வேண்டும். ஒன்றும் ஐந்தும் ஒன்பதும் சேர்ந்தால் மிஞ்சும் பலனை செய்வான் அப்படிம்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகர் பூர்வ புண்ணியம் வலுப்பெற்று விட்டது. லக்னத்திலே குரு, லக்னாதிபதி ஆறாம் வீட்டிலே சொந்த வீட்டிலே சனி ஏழிலே திக்பலம், பத்திலே செவ்வாய், பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். பத்தாம் இடத்துல செவ்வாய் என்ற பாவி இருக்கிறார். அந்த செவ்வாயை சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் இருக்கும் சூரியனும் சந்திரனும் வலுவாக பார்க்கிறார்கள். வலுவாக பார்ப்பதற்கும் வலு குன்றி பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்குங்க. அப்படி இருக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் சந்திர செவ்வாயை பார்ப்பதால் சசிமங்கல யோகத்தை கொடுத்து விடுகிறார்கள். அப்போ சூரியன் செங்கதிரோன், சே என்றால் செவ்வாய், செங்கதிரோனும் சேயும் எவ்விடத்தில் சேர்ந்தாலும் அல்லது பார்த்தாலும் செழிப்பான வாழ்க்கையை பெற்று விடுவார்கள் அப்படின்னு கூறிக்கிட்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு, உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோருண். நன்றி, வணக்கம். வாழிய வளமுடன்.